அன்பு குழந்தைகளே, நாம் இன்னைக்கு 7ஆம் வகுப்பிலிருந்து தமிழ் புத்தகத்தில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற கவிதை பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கவிதையின் வினா விடையை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களாப்பா. முதல் பகுதி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரிங்களா. முதல் வினா என்ன பாருங்கள், நாவல் பழத்திற்கு ஓமையாக கூறப்படுவது. நாவல் பழத்திற்கு எதனை ஓமையாக கூறியிருக்காங்க பார்ப்போமா. விடை வந்து கோலி குண்டு. ஆவண்ணா பகுதியில் உள்ள கோலி குண்டு தான் இதற்கு சரியான விடை சரிங்களா. இரண்டாவது வினா என்ன பாருங்கள், சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்ப்போமா. சுட்ட பழங்கள் என்று குறிப்பிடப்படுபவை ஆனா பகுதியில் உள்ள ஒட்டிய பழங்கள் என்பதாகும் சரிங்களாப்பா. மூன்றாவது வினா என்ன பாருங்கள், பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பெயரறியா என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, பிரித்து எழுத சொல்கிறாங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பார்ப்போமா. ஈனா பகுதியில் உள்ள பெயர் கூட்டல் அறியா என்பதுதான். பெயரறியா என்பதை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் கூட்டல் அறியா என்பதாகும் சரிங்களா. நான்காவது வினா என்ன பாருங்கள், மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான்காவது வினா, மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாருங்கள். இதற்கான விட ஈனா பகுதியில் உள்ள மனம் கூட்டல் இல்லை சரிங்களா. மனம் இல்லை என்பதை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மனம் கூட்டல் இல்லை என்பதாகும் சரிங்களா. ஐந்தாவது வினா என்ன பாருங்கள், நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இந்த பகுதியில் சேர்த்து எழுத சொல்லிருக்காங்கப்பா. வினாவை மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்க. நேற்று கூட்டல் இரவு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இங்கே பாருங்கள், இதற்கான விடை ஆவண்ணா பகுதியில் உள்ள நேற்று இரவு என்பதாகும் சரிங்களா. அடுத்த பகுதி குருவினா கொடுத்துருக்காங்கப்பா. குருவினாவோட முதல் வினா என்னென்னு பார்ப்போமா. நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது. வினாவை வாசிக்கிறேன் கவனிங்கப்பா. நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது. இதற்கான விடை என்னென்னு பார்ப்போமா. நாவல் மரம் 6 தலைமுறைகளாய் அங்கு நின்றிருந்தது சரிங்களா. இரண்டாவது வினா என்ன பாருங்கள், சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர். வினாவை வாசிக்கிறேன் கவனிங்கப்பா. சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர். சிறுவர்கள் அந்த மரத்துல போய் நின்னாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவி செஞ்சவங்க யாரு பார்ப்போமா. இதற்கான விட என்னன்னு பாருங்க, காக்கை, கிளி, குருவி, மைனா, கிளிகள் மற்றும் பெயரறியா பறவைகள், அணில்கள், காற்று ஆகியவை சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவினர் சரிங்களா. விடையை மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்கப்பா. காக்கை, கிளி, குருவி, மைனா, கிளிகள் மற்றும் பெயரறியா பறவைகள், அணில்கள், காற்று ஆகியவை சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவின. சிறுவினாவில் முதல் வினா பார்ப்போமா. நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை. முதல் வினா என்ன பாருங்கள், நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் கூறுவன யாவை. இதற்கான விடையை பார்ப்போமா. ஊரின் வடகோடியில் இருந்த நாவல் பழமரம் கவிஞரின் 5 வயதில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் அவருடைய 50 வயதை தாண்டியும் இருந்தது. என்ன சொல்கிறாங்க கவனிங்க, ஊரின் வடகோடியில் இருந்த நாவல் பழமரம் கவிஞரின் 5 வயதில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் அவருடைய 50 வயது தாண்டியும் இருந்தது. கவிஞருடைய தாத்தாவின் தாத்தா காலத்தில் நடப்பட்ட மரம் என்று கவிஞர் தன் அப்பா சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார். அந்த மரத்தில் பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் ஏற்பட்டவுடன் சிறுவர்களின் மனதில் பரவசம் பொங்கும். பளபளப்பான பச்சை இலைகளின் நடுவில் கிளைகளில் கருநீல குண்டுகளாய் நாவற்பழங்கள் தொங்குவதை பார்த்தவுடனே நாவில் நீரூறும் சரிங்களா. மறுபடியும் வாசிக்கிறேன் கவனிங்கப்பா. அந்த மரத்தில் பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் ஏற்பட்டவுடன் சிறுவர்களின் மனதில் பரவசம் பொங்கும். பளபளப்பான பச்சை இலைகளின் நடுவில் கிளைகளில் கருநீல குண்டுகளாய் நாவர் பழங்கள் தொங்குவதை பார்த்தவுடனே எப்படி இருக்குமா, நாவில் நீரூறும். பறவைகள், அணில்கள் மற்றும் காற்று ஆகியவற்றால் உதிர்ந்திடும் பழங்களை பொறுக்குவதற்காக சிறுவர் கூட்டம் அலைமோதும் என கவிஞர் நாவல் மரம் பற்றிய தன்னுடைய நினைவுகளை கூறுகிறார் சரிங்களா. அடுத்தது சிந்தனை வினா. சிந்தனை வினாவை பாருங்கள்,
பெருங்காற்றில் விழுந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை? பெருங்காற்றில் விழுந்த மரத்தை கவிஞர் ஏன் பார்க்க விரும்பவில்லை? விடை என்ன பார்ப்போமா? கவிஞருடைய தாத்தாவின் தாத்தா காலத்தில் நடப்பட்ட நாவற்பழ மரத்தின் நிழலில் கவிஞரின் மகனும் விளையாடியுள்ளான். சரிங்களா? ஆறு தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்த அந்த மரத்தில் கருநீல குண்டுகளாக நாவற்பழ தொங்குவதை பார்த்த உடனேயே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் மற்றும் பெயரறியா பறவைகள், அணில்கள் ஆகியவற்றிற்கு வாழ்விடமாக இருந்தது அந்த மரம். மேலும் அவைகளுக்கு மட்டுமல்லாமல் இரவில் வந்த வௌவால் கூட்டங்களுக்கும் உணவளித்தது அந்த மரம். தோப்பு முழுவதும் பரவி கிடந்த அந்த மரத்தின் குளிர்ந்த நிழலிலே அப்பா புளியமிலாரை எடுத்து கொண்டு அடிக்க வரும் வரை சுவாரஸ்யமாக கிளியாந்தட்டு விளையாடிய அனுபவங்களை கவிஞரால் மறக்க முடியவில்லை. பெருவாழ்வு வாழ்ந்த அந்த மரம் ஒரு நாள் பேய்க்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டது. அறிந்த ஊர் மக்கள் அனைவரும் அதை பார்க்க சென்றனர். குன்றுகளின் நடுவே பெரிய மலை இருப்பது போல கவிஞரின் மன ஓட்டங்களின் நடுவே அந்த மரம் பற்றிய நினைவுகள் உயர்ந்து நிற்கிறது. அந்த மரம் அவரை பொறுத்த அளவில் விழவில்லை. எனவே அந்த வீழ்ந்த மரத்தை சென்று பார்க்க விரும்பவில்லை. இந்த பாடத்தின் வினாவிடைகளை படித்து பார்க்காம எழுதி எங்களுக்கு அனுப்புங்கப்பா. அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி குழந்தைகளே.